வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தனது பதவி நிலை குறித்து அர்ச்சனா பகிரங்க தகவல். மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து பதவி விலகுவதாக சவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சனா அறிவித்திருக்கின்றார். இன்றிலிருந்து இந்த கரை படிந்த முறைமையிலிருந்து மருத்துவ நிர்வாகியாக வேலை செய்ய மாட்டேன். அதேவேளை உங்கள் வைத்தியசாலைகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை ஒரு அரசியல்வாதியிடம் தெரிவியுங்கள். நான் எங்கு சென்றாலும் பிஎச்சி அதிகாரிகளுக்கும் எமது மக்களுக்கும் என் மனதில் இருப்பார்கள். இந்த நிலையில் குறித்த தகவலை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு அழைப்பை ஏற்படுத்திய போது தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதிபதியினால் சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தங்கு விடுதிகளில் தொடர்ந்து இருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்னும் அதனை மறுக்கும் வகையில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடந்து கொள்வது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்ற முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா அறிவித்திருக்கிறார். நீதிபதியினால் மிக தெளிவாக நான் ஆதார வைத்தியசாலையில் எனக்குரிய தங்கு விடுதிகளில் தொடர்ந்து இருக்கலாம் என்பதை எமது அடிப்படையுரிமை என்பதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் வைத்திய அதிகாரிகள் சங்கம் நீதிமன்றத்தை அவதூறு செய்யும் நிலையில் மேற்படி தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருப்பது என்பது இலங்கையின் நீதித்துறைக்கு விடுவிக்கப்பட்ட சவாலாகும் என்று நான் கருதுகின்றேன். மனசாட்சியுட்ட சட்டவாளர்கள் யாராவது யாழ்ப்பாணத்தில் இருப்பின் தயவு செய்து இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல உதவுமாறு அன்புடன் கேட்டு நீக்கின்றேன் என்று அர்ச்சனா விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார். யாழ் பொதுனா வைத்தியசாலையில் ரமேஷ் பத்ரனவின் கலந்துரையாடலில் ஒருவர் அதிரடியாக கைது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மேற்கொண்டுள்ள விஜயத்தின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் ஒருவரை சவுகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். சவுகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியை வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு பதில் வழங்கும் போது சுகாதார அமைச்சர் இதனை அறிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன விடுதிகள் சத்திரு சிகிச்சை பிரிவுகளை பார்வையிட்டிருப்பதுடன் வைத்தியசாலையின் அரும்பொருட்காட்சியத்தையும் பார்வையிட்டுள்ளார். அத்துடன் குருதிமாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு வழங்கி வைத்துள்ளார். இதேவேளை அமைச்சர் ரமேஷ் பத்ரன வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நாட்டி வைத்துள்ளார். அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால மற்றும் அசிலை குணபர்த்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், தர்மலிங்க சித்தார்த்தன், யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் அதிகாரிகள் பணியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். ஓமானில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்படும் விசேட அறிவித்தல். ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அந்த நாட்டுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது. ஓமானில் அல்வாடி அல் கஃபீர் பகுதியில் பள்ளிவாசலுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 பாகிஸ்தான் பிரிஜிகள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த பகுதியில் அதிகளவான இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் அங்கு மோத நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதனால் அங்குள்ள இலங்கையர்கள் குறித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற ஓமானுக்கான இலங்கை தூதரகம் விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது. அத்துடன் அங்குள்ள இலங்கையர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லில் ஓமானுக்கான இலங்கை தூதரகமான 24 69 78 410 என்ற இலக்கத்திற்கோ அல்லது ஓமான் போலீஸ் பிரிவின் 24 52 18 85 என்ற இலக்கத்துக்கோ தொடர்பு கொள்ளுமாறு ஓமானுக்கான இலங்கை தூதரகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் 2 ஆண்களுடன் தகாத உறவு வைத்திருந்த சிறுமி போலீசார் விடுத்துள்ள நடவடிக்கை. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் 15 வயதுடைய சிறுமியொருவர் 2 ஆண்களுடன் தகாத உறவினை வைத்திருந்து வந்துள்ளதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தர் ஒருவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர். முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புதரிக்குடா பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுமி வைத்திய சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்ற வேளை சட்ட வைத்த அதிகாரியின் பரிசோதனையில் குறித்த சிறுமி ஆண்களுடன் தகாத உறவு கொண்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுமியின் காதலன் ஒருவரும் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவரும் சிறுமியுடன் தகாத உறவில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வருகிறது. முறைப்பாட்டினை ஏற்று நடவடிக்கை மேற்கொண்ட முள்ளியவளை போலீசார் சிறுமியுடன் தகாத உறவில் வைத்திருந்த காதலனை தேடு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதுடன் குடும்பஸ்தரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். அரசு அலுவலகத்தில் பெண்ணுக்கு நேர்ந்த கதை. பணியிட நீக்கம் செய்யப்பட்ட 2 பணியாளர்கள். தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபையின் நிலாவளி கிளையில் சேவையாற்றும் 2 பணியாளர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் காணொலியை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன.
கடந்த 3 நாட்களாக நிலாவளி பகுதியில் நீர்விநியோகம் முறையாக இடம்பெறவில்லை என்று தெரிவித்து வாடிக்கையாளர் ஒருவரினால் குறித்த அதிகாரியின் விசேட கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் அதற்குரிய பதில் வழங்கப்படவில்லை என்றும் அதனை வினவியதற்காக தாம் தாக்கப்பட்டதாகவும் வாடிக்கையாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நீர்வழங்கல் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் விசேட கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய 2 அதிகாரிகளை உடனடியாக பணியிட நீக்கம் செய்து விசாரணை மேற்கொள்ளுமாறு தேசிய நீர்வழங்கல் வடிவமைப்பு சபையின் தலைவர் நிசந்த ரணதுவங்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். திருகோணமலை நிலாவளி பகுதியில் இருக்கும் அரசு அலுவலகத்தில் வைத்து பெண் ஒருவர் அதிகாரிகளால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த பெண் விடுதியொன்றின் உரிமையாளர் என்றும் விடுதியில் நீர் துண்டிக்கப்பட்டிருந்ததனால் நிலாவளியில் அமைந்திருக்கும் நீர் வடிவமைப்பு அலுவலகத்துக்கு தொடர்பில் தெரியப்படுத்த சென்று அறிய முடிகின்றது. அங்கிருந்த அதிகாரிகள் உரிய முறையில் பதில் மறுத்த வழங்கதோடு மோசமான வார்த்தை பிரியவங்களை மேற்கொண்டனர். அத்துடன் குறித்த பெண் மீதும் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இதொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிலாவளி போலீசார் அறிவிக்கின்றனர். திருகோணமலை கந்தளாய் பகுதியில் வான் மோகுதியதில் பெண்ணொருவர் உயிரிழப்போம். திருகோணமலை கந்தளாய் அக்கப்போர கித்தூள் ஊற்று பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்து வரும்போதியதில் குறித்த பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். கந்தளாய் கித்துள்ளத்து பகுதியினைச் சேர்ந்த 73 வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்திருக்கின்றார். வேன் சாரதி நித்திரை கொண்டமையினால் சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது வாகனம் மோதியிருக்கிறது. விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கப்புற போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவனை கொடூரமாக தாக்கிய தாய் தந்தை 4 பேர் கைது. சிறுவன் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் 4 பிரதான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அரநாயக்கா போலீசாரினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் குழந்தையின் தாய், 2 பாட்டி மற்றும் மற்றொரு பெண் உள்ளடக்கம். 6 வயது குழந்தையின் 2 பாட்டிகளால் இந்த கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தாக்குதலுக்கு உதவியதற்காக குழந்தையின் தாயும் மற்றும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். குழந்தை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்ட இருப்பதாகவும் சிறுவன் ஒருவன் 2 பெண்களால் கொடூரமாக தாக்கும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட துரித விசாரணையின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அண்மை நாட்களாக நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து சிறு குழந்தைகள் கொடூரமாக தாக்கி சித்திரவு செய்யும் பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளபடியும் குறிப்பிடத்தக்கது. இளம் பட்டதாரி மாணவி திடீரென உயிரிழப்பு. கிராம உத்தியோகத்தர் பரீட்சையில் சித்தியடைந்து நியமனம் பெறுவதற்காக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பட்டதாரி யுவதி ஒருவரை திடீரென உயிரிழந்திருக்கின்றார். ரம்போத்த பகுதியினைச் சேர்ந்த 25 வயதுடைய பிலிப் நக்மா என்ற யுவதியை உயிரிழந்திருக்கின்றார். தெல்தனிய வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி அபிரத்தினவினால் பிரீத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மூளையில் கட்டி வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டையினால் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. திகிவளை சந்தையில் இருக்கும் மேம்பாலம் இன்று மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன முன்னிலையினர் தினேஷ் குணவர்த்தவினால் இந்த மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து சமைக்கைகளால் கட்டுப்படுத்தப்படும் நுகையடை களப்போவில இணைக்கும் 4 வழிப்பாதையின் மேற்புறம் 297 மீட்டர் நீளமும் 9.4 மீட்டர் அகலமும் கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க அமைச்சரவையில் தீர்மானம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அதன் எதிரொலியாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க தீர்மானிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் கடந்த அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்க்கட்சி தலைவரின் பாதுகாப்பினை அதிகரிக்க தீர்மானிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் மருத்துவ மாஃபியாக்களுடன் சேர்ந்து கொண்ட சட்டத்துறை வல்லுநர்கள். அவகச்சேரியில் அர்ச்சுனா மட்டும் வடக்கு மருத்துவ மாஃபியாக்கள் விடயத்தை கொண்டு வர முடிந்தது. வேறு எந்த ஒருவனாலும் அதை கொண்டு வர முடியாது. ஒரு விதமாக கருத்துக்களை வைக்காமல் போனாலும் சந்தேகம் பெற தொடங்கிவிட்டது. இவர் யாருடைய ஆள் என்ற அவர் தேவையற்ற அலட்டர்கள் ஆக்கிவிட்டது. அர்ச்சுனாவின் தழும்பல் நிலை காரணமாக ஆளுக்கால் தங்கள் அரசியலை வளர்க்க திரித்து பேச ஆரம்பித்து விட்டனர். அவருக்கு ஆதரவாக இருப்போரை விட எதிரிகள் பலமானவர்களாக இருக்கின்றனர். தமிழ் புத்திஜீவிகள் சிலர் அர்ச்சுனா வைத்து வடகிழக்கு வைத்தியசாலைகள் தனியார் மருத்துவர்களுக்கு கொடுக்கப் போகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அரச வைத்தியசாலைகளில் 50% தனியாருக்கு கொடுத்தால் இந்த ஊழலில் பாதிப்பு மேல் குறையும் என்றும் வேலை நேரத்தில் மருத்துவ ஊழியர்கள் நிலை நினைத்த மாதிரி செயல்பட முடியாது என்றும் இவை விரிவாக பேச வேண்டிய வேறொரு விடயம்.
அடுத்து புலம்பெயர் தமிழர் பணத்தை முதலீடு செய்ய அர்ஜுனர் அரசு பதவிக்காக அரசு பாவிக்காக போவதாக ஒரு பரபரப்பை தொடக்கியிருக்கிறார். அதிகாரம் இல்லாமல் அதை செய்யக்கூடாது, அரசு பறித்து கொண்டு துரத்தி விடுவார்கள். புலம்பெயர் அநேகர் சொத்து வாங்கியிருப்பதே சிங்கள பகுதியில் தான், அதை பறிக்கவும் மாட்டார்கள். அரசு நினைத்தால் இந்தியா சீனா போன்ற நாடுகளை வடக்கு மருத்துவத்துறையில் 50% முதலீடு செய்ய சொன்னால் வரிசையில் நிற்பார்கள். சிலரது அரசியல் இன்னமும் 1958 அரசியலில் தான் நிற்கின்றார்கள். சில பிரபல தமிழ் தேசிய சட்டத்தரணிகள் அர்ஜுனா சிறையில் அடைக்க ஏன் முயல்கின்றார்கள்? அவர் இந்த மருத்துவ மாஃபியாக்களின் பங்காளரா? போதை கடத்தல்கார்கள் காப்பது போல் இவர்கள் மருத்துவ மாஃபியாவுக்களையும் காக்கின்றார்களா என்ற சந்தேகம் எம்மத்தியில் இருக்கிறது. சமூக ஆர்வலரின் வீடியோ பதிவின் ஆதங்கங்களையும் தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே, இன்றைக்கு நான் கதைக்க போறது வந்து அண்மை காலமாக சாபு கச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக தான் கதைக்க போறேன். சமூக வலைதளங்கள்ல இப்ப வந்து பரவி கொண்டிருக்குது டாக்டர் அர்ஜுனா அவர்களை பற்றியான தவறான சில சில கருத்துகள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்குது. அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே ஒரு கவலையா இருக்கு. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த வைத்தியர்கள பிரச்சனையோ இல்ல மக்களுக்கு, எங்களோட வைத்தியர்களால ஒரு சில வைத்தியர்களால எங்களோட மக்களுக்கு ஏற்பட்ட சில அசௌகரியங்களை வெளிக்கொண்டு வந்ததுல மிக முக்கியமான காரணம் டாக்டர் அர்ஜுனா. டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் இந்த மக்கள பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து உலகத்துக்கே ஒரு தெரிய வச்சிருக்கிறதுக்கு காரணம் எங்களோட டாக்டர் அர்ஜுனா. அதாவது நீங்கள எல்லாருமே உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, டாக்டர் அர்ஜுனா உங்க பிரச்சனையை வெளியில கொண்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஒன்று உங்க நடந்திருக்குமோ இல்லையோ? கட்டாயம் நடந்திருக்கும். நீங்க சொல்லுங்க பாப்போம், இன்றைக்கு நீங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டிருக்கு முதல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வந்த பிறகு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஒரு யோசிச்சு பாருங்க, கட்டாயம் அந்த வித்தியாசம் இருக்கும் இப்ப. ஆனா இப்ப நீங்கள் எல்லாருமே என்ன சொன்னா, அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தலைவரை பற்றி அப்படி சொல்லிட்டார், எங்களோட போராட்டத்தை பற்றி அப்படி சொல்லிட்டார், ரெண்டு சில பேர் வந்து அவர் மேல ஒரு சேறு பூசல்களா இருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னா, அவர் அரசியலுக்கு போறாரு, அரசியல் கதைகள் கதைக்கிறார். இங்க பிழை விடாதவன் யாருமே இல்லை. நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்கள் யாருண்டாலும் இதுல எந்த ஒரு அரசியல்வாதி என்றாலும், எங்களோட தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதியோ இல்ல யாருண்டாலும் சொல்லுங்க பாப்போம், நீங்கள் யாரும் ஒரு ஜோக்கியமான ஆளுண்டா ஒரு ஆளாவது சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தரும் பிழை விடாத ஜோக்கியமான ஆளுண்டா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். யாருமே நீங்கள் இல்ல, யாருமே பிழை விடாமல் இஞ்ச இல்ல, எல்லாருமே பிழை விட்டு இருக்கு. டாக்டர் சில விஷயங்களை பிள்ளையா கதைச்சிருக்கலாம், அது ஓகே, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், அவர் கதைச்சிருக்கலாம். ஆனா அவர் அது அந்த தவறுகளை திருத்தி கொள்ள சந்தர்ப்பத்தை கொடுங்க அவருக்கு. அவர் சொல்றாரு அந்த நேரலையிலே சில விஷயங்களை சொல்றாருன்னு சொன்னா, நான் கடவுள் இல்ல, பிள்ளைய விடலாம், மக்கள் அதை சுட்டி காட்டினா நான் திருத்தி கொள்வேன், அதை நீங்க சுட்டி காட்டுங்க. அதுக்காண்டி அப்படி கதைச்சிட்டார், இப்படி கதைச்சிட்டார், தமிழரை பற்றி இப்படி கதைச்சிட்டாரு. இந்த இழிவான செயற்பாடுகளை செய்யாங்க, தயவு செய்து இது உங்களோட இழிவான செயற்பாடாத்தான் நாங்கள் நினைக்கிறோம். மற்ற சில அரசியல்வாதிகள், நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சில அரசியல்வாதிகள், நீங்கள் உங்களை சில பேரை நாங்கள் ஆதரிக்கிறோம், உண்மைதான். உங்களை சில நீங்கள் எல்லாருமே பிளவிட்டு இருக்கிறீர்கள், ஆனா நாங்கள் ஆதரிக்கிறோம். என்னத்துக்காக? நீங்கள் சில ஆட்கள் எங்களோட இனம் சார்ந்து சில நல்ல விஷயங்களை கதைக்கிறீர்கள், ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள் என்றதுக்காண்டி தான் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். ஆனா உங்களை விட இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு நல்லது செய்திருக்கிற டாக்டர் அர்ஜுனா அவர் வந்து இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததால இன்றைக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போது நடந்து கொண்டு இருக்குது எங்களோட மக்களுக்கு. இதை நீங்கள் யாருமே இல்லையென்று சொல்லக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு அவரை ஒரு எல்லாருமே சில சமூக ஊடகங்கள்ல ஒரு சேறு பூசுற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை நிப்பாட்டுங்க. நீங்கள் டாக்டர் சொன்ன விஷயம், அதாவது டாக்டர் அர்ஜுனா சொன்ன விஷயம் எல்லா மருத்துவருக்கு எதிராகவும் அவர் எப்பயுமே கருத்து சொல்ல இல்ல. அவர் ஒரு சில திருப்பி அதை பாருங்க, அவர் சொல்ற விஷயங்களை ஒரு சில தப்பான டாக்டர் மாருக்கு எதிராக தான் அவற்ற கருத்து இருக்கு. ஏன் நீங்கள் எல்லா டாக்டர் மாரும் குமுறியல் அவர் சொல்ல? அப்ப நீங்கள் எல்லாரும் பிளவிட்ட நீங்களா? நீங்க எல்லாரும் பிளவிட்ட நீங்களா? அப்ப அவர் சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களாக்கு அப்படி இல்ல. நீங்க
இதை சில நேரம் இந்த வீடியோ முரண்டு வாதிட்டு ஒரு சில பேர் சில நேரம் எனக்கு கொமெண்ட் அடிப்பியல் தூசணத்தாலேயோ இல்லாட்டி என்னென்னாலும் கெட்ட கெட்ட வார்த்தையால இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறது இல்லை. எனக்கு அந்த சில சில நான் நிறைய தரம் இதை பார்த்து பார்த்து பொறுமையா இருந்தேன். நீங்கள் இன்றைக்கு அவற்றை சில பேர் நீங்கள் அவற்றை அப்பாவை எங்களோட விடுதலை போராட்டத்திலேதான் அவற்றை அப்பாவை வந்து பிள்ளையா ஒன்று ரெண்டு பேர் பேஸ்புக்கில் போட்டிருக்கிறீர்கள், அதையும் நான் பார்த்தேன். அதால எனக்கு பொறுக்க இல்லாம தான் இந்த வீடியோ விடுறேன். தயவு செய்து நீங்கள் டாக்டர் அர்ஜுனா மேல நீங்கள் இந்த சேறு பூசுற விளையாட்டுகளை யாரென்றாலும் விளையாடுறீங்களா, தயவு செய்து நிப்பாட்டுங்க. உங்கள் எல்லாரையும் விட அவர் நல்லதான் செய்திருக்கிறார். நீங்கள் யாருமே இதுல ஜோக்கியன் இல்லை, ஒருத்தருமே ஜோக்கியமான ஆக்கள் இல்லை என்று நான் திட்ட தெளிவா உங்களுக்கு சொல்ல விரும்பிக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.